சரி, இதுல வந்து சாரி, இது சோடியாக்கப்படாத இலத்திரன் ஃபோர் எக்ஸ். இதுல உள்ள அத்தனை இலத்திரங்களும் சோடியாக்கப்பட்டிருக்கும். சட்ட நில சோடியாக்கப்படாத இலத்திரங்களே இருக்காது. ஃபோர் எஸ் டூ த்ரீ டி டென் ஆக சட்டன் வந்து ஃபோர் எஸ் டூ த்ரீ டி இதுல நான் பக்கத்துல ஓபிட்டல்கள் எலக்ட்ரான் நிலையாக காட்டினது, அதுல இருக்கிற சோடியாக்கப்படாத எலக்ட்ரான்கள் சம்பந்தமாக நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும்ன்றதுக்காண்டி. சில கேள்விகள்ல இத்தனை சோடியாக்கப்படாத எலக்ட்ரானை கொண்டிருக்கன்னு சொல்லி எல்லாம் தரவுகள் தாரம் தர்றது இனங்காண்பதற்காக. நீங்க எஸ்ஸும் சோடியாக்கப்பட்டிருக்கும், ஏனையவையும் சோடியாக்கப்பட்டிருக்கும். சட்ட நில சோடியாக்கப்படாத எலக்ட்ரானே இல்லை. சரியா, இங்க இலத்திரன் நிரம்புறது த்ரீ டியாக இருந்தாலும் இறுதியோடு ஃபோர் எஸ் தான். அதான் நான் ஓட்டத்துக்கு பின்னு கழுதியிருக்கேன். அப்ப இலத்திரன் அகற்றப்படும் போது முதல்ல ஃபோர் எஸ் இலத்திரன் தான் அகற்றப்படும். சரி, இலத்திரன் அகற்றப்படும் போது முதல்ல ஃபோர் எஸ் இலத்திரன் தான் அகற்றப்படும். ரெண்டும் காணம் குரோமியம் சப்பு அசாதாரண இலத்திர நிலையமைப்புக்குரியது. அடிக்கிறேன் நான், ஃபில் பண்ணி கொள்ளுங்க. இந்த டி தொகுப்பு மூலகங்கள், சரிதான், டி தொகுப்பு மூலகங்கள் பொதுவாக நாங்கள் ஆங்கிலத்தில் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படி சொல்லிக் கொள்ளும். டி தொகுப்பு மூலகங்கள், இந்த டி தொகுப்பு மூலகங்களை நாங்கள் ரெண்டு வகையாக பார்க்கிறோம். டி தொகுப்பு மூலகங்களை ரெண்டு வகையாக பார்க்கிறோம். ஒன்று தாண்டல் மூலகங்கள் அப்படின்னு சொல்லி, தாண்டல் மூலகங்கள். அதாவது ஏன் இந்த மெட்டல் என்ற சொல்லு உள்ள புகுந்ததுண்டா? டி தொகுப்பு மூலகங்கள் யாவும் உலோகங்கள், அதனால தாண்டல் உலோகங்கள் என்ற சொல்லும் பயன்படுத்தப்படுகிறது. அதான் ஆங்கிலத்தில் எழுதும்போது ரான்சிசன் மெட்டல் என்ற ஒரு சொல்லு வந்து நாங்கள் மூலகங்கள் தானே குறிப்பிடுவோம் எலிமெண்ட்ஸ். ரெண்டாவது தாண்டல் இல்லா, சரியா, தாண்டல் அற்ற என்று சொல்லலாம், தாண்டல் இல்லா மூலகங்கள், சரியா. இதை தாண்டல் அற்ற என்று சொல்லும் பாவிட்டிருந்தார். அதாவது நான் டிரான்சிஷன்
element. பொதுவாக டி தொகுப்பு மூலகங்கள் என்று சொன்னால் தாண்டல் மூலகம் என்ற ஒரு கருத்து இருக்கு. டி தொகுப்பு மூலகம் என்று சொன்னால் உடனும் எல்லாரும் தாண்டல் மூலகம் என்று சொல்லுவாங்க. அதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டி தொகுப்பு மூலகங்கள் ரெண்டு வகைப்படுத்தப்படும். ஒன்று தாண்டல் மூலகங்கள், மற்றது தாண்டல் இல்லாத மூலகங்கள் அல்லது தாண்டலற்ற மூலகங்கள். இந்த டி தொகுப்பு மூலகங்களுக்குள்ளதான் தாண்டல் மூலகங்கள் உள்ளடங்குது. அதுல நீங்க தெளிவா இருக்கு. டி தொகுப்பு மூலகங்களை ரெண்டு வகையாக பார்க்கலாம். சரியா, டி தொகுப்பு மூலகங்களை ரெண்டு வகையாக பார்க்கலாம். ஒன்று தாண்டல் மூலகங்கள், தாண்டல் இல்லாத மூலகம். அப்ப தாண்டல் மூலகங்களும் டி தொகுப்பை சேர்ந்தவை தான், தாண்டல் இல்லாத மூலகங்களும் டி தொகுப்பை சேர்ந்தவை. சரிதான? ஓகே. இப்ப தாண்டல் மூலகம் என்றா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் எங்களுக்கு இருக்கு. தாண்டல் மூலகங்கள், இப்ப தாண்டல் மூலகங்கள் என்பது எவ்வாறு வரையறுக்கப்பட்டிருக்குது? டி தொகுப்பு மூலகங்கள் என்றா என்னென்று நாங்கள் வரையறை கொடுத்தோம், அதே மாதிரி தாண்டல் மூலகத்துக்கு ஒரு வரையறை இருக்கு. இந்த டி தொகுப்பு மூலகங்கள்ல இன்னும் இயல்புக்கு உட்பட்ட மூலகங்கள், தாண்டல் மூலகங்கள், அவ வரையறை ஒன்று இருக்கு. அந்த வரையறை பழைய சிலபஸ்ல ஒரு மாதிரி இருந்தது, அதனால பழைய சிலபஸ்ல சில மூலகங்கள் தாண்டல் அற்ற மூலகங்களாக கருதப்பட்டது. 2017 சிலபஸ் அப்டேட்டில தாண்டல் மூலகத்தின் வரைவிலக்கணம் சற்று மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. சரிதான், வரைவிலக்கணம் மாறி இருக்கே தவிர மூலகத்தின் இயல்பு மாறிட்டு, வரைவிலக்கணம் மாறணும்னா மூலகத்தின் இயல்பு மாறல, அதுலாம் அப்ப அப்படியேதான் இருக்கு. ஆனால் அந்த வரைவிலக்கணம் மாறினதால நாங்கள் என்ன செய்யறோம், அவரை கொண்டு போய் ஒரு கேட்டகரியில வச்சிருக்கோம். சரி, தாண்டல் மூலகங்கள், சரிதான், தாண்டல் மூலகங்கள் என்பதற்கான ஒரு டெபினிஷன் இப்ப 2017 சிலபஸ் அப்டேட்ல வந்து சின்னதா மாத்தி இருக்கிறோம். நீங்கள் பார்க்கிற பாஸ்ட் பேப்பர் கேள்விகள், பழைய கேள்விகள் அல்லது பயிற்சிக்காக செய்யற கேள்விகள்ல இந்த குழப்பம் உங்களை தொட்டி. சரிதானே? ஆனாலும் எல்லாத்துக்குமே ஆதாரம் வந்து எங்களோட ரிசோர்ஸ் புக்கும் ஆசிரியர் கை நூலும், அதன் நூலாக வெளியிடப்படுகின்ற சில ஹேண்ட் அவுட்ஸும். இப்ப நாங்கள் அந்த புத்தகத்துல அப்படி இருக்கு, இந்த புத்தகத்துல இப்படி இருக்குன்னு சொல்வதெல்லாம் இதை தாண்டித்தான். சில தவறுகள் இருக்கு, அது ஒரு ஆசிரியர்கிட்ட அறிவுக்கு உட்பட்ட அந்த தவறுகளை ஆசிரியர் திருத்திக் கொள்ளுவேன். ஆனால் எல்லாத்தையும் ஆசிரியர் திருத்த வேண்டிய தேவை இல்லை. சரிதான், இப்ப டேட்டா வேல்யூல வர தவறு என்றால் அது உலக அறிஞ்ச உண்மை, ஆகவே அதை திருத்திக் கொள்ளுவேன். சரி, ஒரு சில இடங்கள்ல பிரிண்ட் மிஸ்டேக்குகள் இருக்கு அல்லது கருத்து பிள்ளைகள் அது சில இடத்துல வரும். அதுக்காண்டி நாங்கள் ரிசோர்ஸ் புக்ல கருத்து பிள்ளையோட இருக்கின்றக்காண்டி படிப்பிக்க போறது இருக்கு. ஆனா சில மாற்றங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். நம்ம பழைய சிலபஸ்ல இருக்கிற கேள்வியும் இப்ப வரப்போற கேள்வியும் இனி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம் அந்த சந்தர்ப்பத்தில். அப்ப தாண்டல் மூலகங்கள் என்ன வரைவிலக்கணம் கொடுக்கப்படுதுன்னு சொன்னா பாருங்க, மூலக நிலையிலும் மூலக நிலை இருக்கலாம், மூலக நிலையாக இருக்கலாம் அல்லது அயன் நிலையாக இருக்கலாம். அந்த அயன் வந்து உறுதியான அயன் என்று நாங்கள் குறிப்பிடமே, உறுதியற்ற பல அயன்கள் உருவாகலாம். உறுதியான அயன் நிலையில பகுதியாக நிரம்பிய டி இலத்திரன்களை கொண்டுள்ள மூலகங்கள், அது மூலக நிலையாக இருக்கலாம் அல்லது அயன் நிலையாக இருக்கலாம். இதுல நான் மூலகத்தின் இலத்திரன் நிலை எழுதி இருக்க, பகுதியாக நிரம்பிய டி இலத்திரன் உபசக்தி மட்டத்துல பகுதியாக நிரம்பிய டி இலத்திரனை கொண்ட மூலகங்கள், உபசக்தி மட்டத்தில பகுதியாக நிரம்பிய டி இலத்திரனை கொண்ட மூலகம். அப்படி பார்த்தால் ஸ்கண்டியம் மூலக நிலையில ஒரு இலத்திரனை டி உபசக்தி மட்டத்தில் கொண்டிருக்கு. அப்ப இது பகுதியாக நிரம்பியது.
டைட்டேனியம் பகுதியாக நிரம்பியது, வெனேடியம் பகுதியாக நிரம்பியது, குரோமியம் பகுதியாக நிரம்பியது, இரும்பு பகுதியாக சாரி மேங்கனேஸ் பகுதியாக நிரம்பியது, இரும்பு பகுதியாக நிரம்பி நிரம்ப நிரம்பிச்சம் அப்படியே வருது. இங்க சட்டன பாருங்க, செப்ப பாருங்க, மூலக நிலையில செப்பு பகுதியாக நிரம்பாட்டாலும் இதுக்கு சியூ டூ பிளஸ் என்று சொல்லப்படுற ஒரு அயன் இருக்கு. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் இது பகுதியாக நிரம்புமே, ஃபோர் எஸ் ஒன் இலத்திரனை முதலாவதாக இருக்கும், மற்றது அடுத்த டி இலத்திரன் டி நைன் என்று வரும் சியு டூ பிளஸ். அப்ப சியு வந்து தப்பிட்டு தாண்டல் மூலகத்தின் வர விளக்கிறதுக்குள்ள ஓடி வந்துட்டு ஸ்கண்டியம், ஸ்கண்டியம் த்ரீ பிளஸ் என்று சொல்லப்படுற ஒரு அயனைத்தான் அதை தோட்டிவிக்கும். இங்க த்ரீ பிளஸ் ரெண்டு இலத்திரனை வந்து இதே முழக்கம். அப்ப அயன் நிலையிலே அவருக்கும் பகுதியாக நிரம்புற டி இலத்திரன் இல்ல, வரவிலக்கணம் எப்படி இருக்கு, மூலக நிலையில் அல்லது உறுதியான அயன் நிலையில். அப்ப அதுக்குள்ள ஸ்கண்டியம் வந்து தப்பிச்சு, அப்ப செப்பும் ஸ்கண்டியம் மயிரிலையில் உயிர் தப்பியாக பீத்தோப்பு மூலகங்களுக்கு வந்து தாண்டல் மூலகங்களாக வகைப்படுத்தும் போது தாங்களும் தாண்டல் மூலகங்கள் என்று சொல்லி வந்துட்டேன்னா அந்த வரவிலக்கணம் பழைய சிலபத்தில் எப்படி வரவிலக்கணம் இருந்ததுன்னு சொன்னால் மூலக நிலை என்பது மென்ஷன் பண்ணப்படவில்லை. சரியா, மூலக நிலை மென்ஷன் பண்ணப்படவில்லை. அப்போ ரசாயன தாக்கங்கள்ல அதாவது சேர்வைகள்ல பகுதியாக நிரம்பிய டி இலத்திரனை கொண்ட மூலகங்கள்ல ஸ்கண்டியம் ஒரே ஒரு டி இலத்திரனை வச்சிருக்கு, சேர்வைகள்ல அதையும் உள்ளது. அப்போ சேர்வைகள்ல பகுதியாக நிரம்பிய இலத்திரன் இல்லை. இப்போ பழைய சிலபஸ்ல ஸ்கண்டியத்தை ஒரு தாண்டலற்ற மூலகங்களாக நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். இப்ப டெபினிஷன்ல சின்ன திருத்தம் செய்ததால மூலக நிலை அல்லது அணுநிலை அதிலையும் பகுதியாக நிரம்பிய இலத்திரனை கொண்டவரையும் தாண்டல் மூலகமாக கருதுறம் என்று சொல்ல, ஸ்கண்டியம் தன்னிட்ட மூலக நிலையில இருக்கிற மூலகத்தின் சூடி பகுதியாக நிரம்பிய சந்தர்ப்பத்தில் அது தாண்டல் மூலகமாக இப்ப கருதப்படும். இப்ப சட்டன் வந்து தாண்டலற்ற மூலகமாக போதேன்னு சொன்னால் அதுக்கு பகுதியாக நிரம்பிய இலத்திரன் இல்லை. இப்ப தாண்டல் மூலகங்கள் என்பதற்கான டெபினிஷன் இதுதான். இப்ப தாண்டலற்ற மூலகங்கள் என்று சொல்ல டெபினிஷன் ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்கேன் சொன்னால் டி டென் இலத்திரன் நிலை அமைப்பை மட்டும் உடைய என்று சொல்லி இருக்கு. என்ன இருக்காது, பகுதியாக நிரம்பின சந்தர்ப்பம் இருக்காது. டி டென் இலத்திரன் நிலை அமைப்பை மட்டும் உடைய மூலகங்கள் அத தாண்டல் இல்லாத மூலகங்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கு. அப்ப டி டென் என்றா முதலாவது டெபினிஷன் சொல்லியிருக்க பகுதியாக நிரம்பியன்னு சொல்லி, டி டென் உட்டாக நிரம்பி இருக்கு. அவ இவர் தாண்டல் இல்லாத மூலகத்துக்கு வரப்போறோம். சரி, அது இந்த ஆப்போசிட் தான். அந்த டெபினிஷனுக்கு உள்ளடங்காதவர்கள் எல்லாம் வெளியில வரப்போகுது. டீத்தோப்பு மூலகங்களுக்குள்ள நாங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். இப்ப இந்த மாதிரி பார்க்கும்போது சட்டன் மூலக நிலையிலேயும் டி டென் ஆகத்தான் இருக்கு, சேர்வைகள்ல சட்டன் டூ பிளஸ் ஆகத்தான் இருக்கும். இந்த ரெண்டு இலத்திரங்களை மட்டும்தான் இழக்கும், டி இலத்திரங்களும் இழக்காது. ஆகவே அயன் நிலையிலையோ மூலக நிலையிலையோ சட்டனுக்கு பகுதியாக நிரம்பிய டி இலத்திரங்கள் இருக்காது. சட்டனுக்கு கீழே இருக்கு, அடுத்த ஆவர்த்தனத்துல இருக்கு, ஐந்தாவது ஆவர்த்தனத்துல கட்மியம் இருக்கு, அதுக்கு கீழே ஆறாவது ஆவர்த்தனத்துல ரசம் இருக்கு. இவர்கள் எல்லாம் அதே கேஸ். இவர்களை நாங்கள் தாண்டல் மூலம் என்ற கேட்டகரிகளை கொண்டு வாரது இல்லை. சரியா, டி தொகுப்பு மூலங்கள் மேலும் இரண்டு வகைப்படுத்தப்படுது. ஒன்று தாண்டல் மூலகங்கள், டிரான்சிஷன் மெட்டல் எலிமெண்ட், தாண்டல் அற்ற அல்லது தாண்டல் இல்லாத மூலகங்கள் நான் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். அப்ப இதுக்கு ஒரு டெபினிஷன் இருக்கு. அந்த டெபினிஷனின் படி சட்டன் அமைந்து ஒழுகையில, ஆகவே சட்டன் ஒரு தாண்டலற்ற மூலகம். சரியா, தொகுப்பு மூலகங்கள்ல இருக்கிற உலோகங்கள் பங்கீட்டு வல பிணைப்புகளுடைய சேர்வைகளை தோற்றுவிக்க கூடியவை. சரிதான், உலோகங்கள் அயன் சேர்வைகளை மட்டுமே தோற்றுவிக்கும் என்று ஒருவரும் சொல்லி தரேன். பெர்லியத்துக்கு மெக்னீசியத்துக்கு பங்கீட்டு வலை சேர்வைகள் இருக்குது என்று நாங்கள் சொல்லியிருக்கோம். அலுமினியம் குளோரைட்டும் ஒரு பங்கீட்டு வலை சேர்வை உண்டு. டி தொகுப்பு மூலகங்கள்ல அயன் சேர்வைகளும் இருக்கு, பங்கீட்டு வலை சேர்வைகளும் இருக்கு. சரிதானே, அதுல பாப்போம். நாங்கள் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் படிப்போம். சரி, வெளிக்கொள்வோம்.
பி தொகுப்பு மூலகங்கள், பி தொகுப்பு மூலகங்கள், பி தொகுப்பு மூலகங்கள் பி தொகுப்பு மூலகங்கள் இரண்டு வகைப்படுத்தப்படுகின்றன. டி தொகுப்பு மூலகங்கள் இரண்டு வகைப்படுத்தப்படுகின்றன. டி தொகுப்பு மூலகங்கள் இரண்டு வகைப்படுத்தப்படுகின்றன. ஒன்று தாண்டல் மூலகங்கள், தாண்டல் மூலகங்கள், டிரான்சிஷன் எலிமெண்ட், டிரான்சிஷன் தாண்டல் எலிமெண்ட், தாண்டல் மூலகங்கள், டிரான்சிஷன் எலிமெண்ட். இரண்டாவது தாண்டல் இல்லாத மூலகங்கள், அதுக்கு இன்னொரு தமிழ் போட்டுக்கொள்ளுங்க, தாண்டல் அச்ச மூலகங்கள், நான் டிரான்சிஷன் எலிமெண்ட், தாண்டல் அற்ற மூலகங்கள், நான் டிரான்சிஷன் எலிமெண்ட். தாண்டல் அற்ற மூலகங்கள் சரியா? நாங்கள் தாண்டல் மூலம் வேண்டாம் என்ன, தாண்டலற்ற மூலம் வேண்டாம் என்னன்னு சொல்லி அடுத்த டெஃபினிஷன் பார்க்கணும்.